ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பிரை போல் ஏற்றினை நந்தி மகந்தனை நாணக் குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றினேனே. வணக்கம். இது கோயம்புத்தூர் வைத்தீஸ்வரன் ஜோதிட நிலையம். நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன். விதிப்பலன் அறிவோம், வெற்றிகளை குவிப்போம். இன்றைக்கி குபேர ஜோதிட சேனல் மூலிமா நம்ம இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, துலாம் ராசியோட ஐப்பசி மாத பலன்களை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும், பண வரவுகள், பொருள் வரவுகள், குடும்ப சூழ்நிலைகள் எல்லாத்தையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு கடன் தீரக்கூடிய மைத்திரிய முகூர்த்தம், சோடச கலை நேரம், அதே மாதிரி உங்களுக்கு சந்திராஷ்டமம் போன்ற முழு விவரங்கள் இன்றைக்கி காணலாம். பொதுவாக இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளுக்கு வந்து அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ரிஷபராசியில் ராகுவும் கன்னிராசியில் செவ்வாயும் புதனும் உங்களுடைய துலாம் ராசியில் சூரிய பகவானும் அதே மாதிரி இரண்டாம் இடம் விருச்சிக ராசியில் சுக்கரனும் கேதுவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகரத்தில் குருவும் சனியும் மீனத்தில் சந்திரனும் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது இருக்கும். இந்த மாதம் பலன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துக்குன்னு சில சிறப்புகள் இருக்குது. இந்த மாதம் வந்து வரக்கூடிய அமாவாசை வந்து நம்ம தீபாவளி கொண்டாடுவோம். தீபாவளி வந்து புது துணி எடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீராடி நம்ம வந்து பட்டாசு வெடித்து கொண்டாடக்கூடிய ஒரு விழான்னு தான் நம்ம நினச்சிட்ருக்குறோம். அது போக இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள், அதாவது லட்சுமி குபேர பூஜைகள் செய்யக்கூடிய ஒரு உகந்த நாள். இந்த நாளை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணவரவுகள் பெருக்கிறக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களை வந்து நீங்கள் தக்க வச்சுக்கிறக்கும் இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லட்சுமி குபேர பூஜைகள் வந்து நீங்கள் சூரிய உதயத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீராடிட்டு லட்சுமி குபேர பூஜைகள் வைக்கிறது நல்லது. அப்படி முடியாதவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு மேலே இந்த லட்சுமி குபேர பூஜைகள் வந்து லட்சுமி படத்தை வச்சு நம்ம வழிபாடுகள் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பண வரவுகள் பொருள் வரவுகள் எல்லாமே நம்மளுக்கு நிரந்தரமாக நிலைக்கக்கூடிய அளவில் இருக்கும். இந்த லட்சுமி குபேர பூஜைகளை நீங்கள் பயன்படுத்திக்கிறது இந்த நாளை ரொம்ப நல்லது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வருட தீபாவளியானது நவம்பர் 4ஆம் தேதி வருது. அந்த 4ஆம் தேதி அன்றைக்கி நம்ம இந்த லட்சுமி குபேர பூஜைகள் நீங்கள் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி பூஜைகள் அப்படிம்பாங்க. நம்மளுக்கு மாதம் மாதம் ஒரு சஷ்டி வரும், அது கிடையாது. இந்த 6 நாட்கள் விரதம் இருந்து சஷ்டி பூஜைகள் அப்படிங்கிறது வந்து பண்ணுவாங்க. சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பெயர். இந்த 6 நாட்கள் நம்ம சாப்பிடாமல் விரதம் இருந்து முருகர வழிபாடுகள் பண்ணிட்டு வரும்போது 6 நாள் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைத்த காரியங்கள் கைகூடும், உடல் ரீதியில் முன்னேற்றங்கள் கிடைக்கும், மனம் தூய்மையடையும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். இந்த 6 நாட்கள் நம்ம விரதம் இருந்து 6வது நாள் வந்து முருகர் ஸ்தலங்களில் போய் அந்த விரதத்தை நம்ம முடிச்சுக்கிறது வந்து நல்லது. அப்போ எப்படின்னா நம்மளுக்கு முருகர் வந்து அசுரரை வதம் செஞ்ச மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து இந்த 6 நாள் நம்ம விரதம் இருக்கும்போது அது நிவர்த்தி ஆகும். அதாவது நம்ம வருடம் முழுவதும் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் நம்ம சாப்பிட்டு ஜீரணமாகாமல் மறுபடி சாப்பிட்டே இருப்போம், வயிறு சுத்தமாக இருக்காது, நிறைய கழிவுகள் உள்ளே தங்கியிருக்கு. அப்போ இந்த 6 நாள் நம்ம விரதம் இருந்து வழிபாடுகள் பண்ணிட்டு வரும்போது என்னென்னா நம்ம வயிறு சுத்தமாயிரும். அசுரரை வந்து முருகர் எப்படி வதம் செஞ்சாரோ அதே மாதிரி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது நம்மளுக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கி நம்ம உடலும் சரி மனசும் சரி தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக தான் இந்த 6 நாட்கள் வந்து நம்மளுக்கு அமையும். இந்த தீபாவளிக்கு அப்புறம் வரக்கூடிய பிரதமை திதியிலிருந்து ஒரு 6 திதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சஷ்டி பூஜைகள் அப்படிம்பாங்க. அந்த சஷ்டி விரதம் மேற்கொள்கிறது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து கட்டி பாதியில் நிற்கும், அதே மாதிரி வீட்டு வேலைகள் வந்து முடியாது, நிறைய தடங்கல்கள் வரும். முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடு நம்ம எப்போவுமே ஆரம்பிக்கிறது வந்து ஒரு வாஸ்து நாளில் வந்து ஆரம்பிக்கிறது நல்லது. இந்த மாதம் வாஸ்து நாள் எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி, அதாவது ஐப்பசி 11ஆம் தேதி வியாழக்கிழமை வரும். எப்போவுமே இந்த வாஸ்து நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கக்கூடிய நேரம் அப்படிம்பாங்க. இந்த ஐப்பசி 11ஆம் தேதி அதாவது அக்டோபர் 28ஆம் தேதி வந்து காலை 7:42 எட்டு 18 வரைக்கும் இந்த வாஸ்து புருஷன் அப்படிங்கிறவர் வந்து கண்விழிப்பார். அந்த நேரத்தில் வந்து வாஸ்து பூஜை பண்ணி வீடு வேலைகள் ஆரம்பிக்கிறது நல்லது. நான் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டியிருக்கிற வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணுற பெருசு பண்ணுற அது எந்த நாள் பயன்படுத்திக்கலாமானா பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு கட்டி முடித்தாச்சு, நான் ரெடிமேடாக ஒரு வீடு வாங்கிட்டேன், கட்டின வீடையே நான் வாங்கிட்டேன், அந்த நாள் வந்து வாஸ்து நல்ல பால் காய்ச்சலமான கேட்டாலும் கிடையாது. இது வந்து வாஸ்து நாள் அப்படிங்கிறது என்னென்னா புதுசாக ஒரு இடம் வாங்கி நம்ம முதல் முதலாக வாஸ்து பூஜைகள் பண்ணி அந்த வீடு வேலைகளை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாள் வந்து இந்த நாளில் நம்ம ஆரம்பிக்கிறது வந்து நல்லது. இந்த வாஸ்து நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து புருஷன் கண்விழிக்கக்கூடிய நேரத்தில் நம்ம ஆரம்பிக்கும் போது எந்த ஒரு தடையும் இல்லாமல் அந்த வீட்டு வேலைகள் வந்து நம்மளுக்கு சிறப்பானதாக அமையும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகளை சிக்கி தவிப்பாங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு நிற்காது, கடன் மேல் கடன் கட்டிகிட்டே இருப்பாங்க, சம்பாதிக்கிறதெல்லாம் கடனுக்கே போயிட்டுருக்கு.
அவங்களுக்கெல்லாம் இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, மைத்ரு முகூர்த்தம் அப்படிம்பாங்க. அந்த நேரத்தில் வந்து அது மாதத்தில் ரெண்டு நாள் வரும். அந்த நேரத்தில் மைத்ரு முகூர்த்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடன் கட்டும்போது என்ன ஆகுன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் கடன் தீரும். ஒரு கடனில் ஒரு சிறு பகுதியாச்சும் நம்ம கட்டிட்டு வரணும். ஒரு சிலர் எனக்கு மொத்தமாக கொடுத்தா தான் வாங்குவேன் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம அவங்கக்கிட்ட கொடுக்காம வீட்லேயே ஒரு இடத்துல வந்து அந்த கடனுக்கான ஒரு சிறு பகுதியை நம்ம எடுத்து வச்சுட்டே வந்துகிட்டே இருந்தோம்னா அந்த மைத்ரு முகூர்த்த நேரத்தில் சீக்கிரம் நம்ம கடன் அடையும். புதிய கடன்கள் வந்து நம்மளுக்கு உருவாகாத அளவுக்கு நம்மளுக்கு இருக்கும். இந்த மாதம் வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து அந்த மைத்ரேய முகூர்த்தம் வருது. ஆனால் நிறைய ஜோதிடர்கள் வந்து இந்த அக்டோபர் 21ஆம் தேதி சொல்லுவாங்க. ஆனால் அக்டோபர் 21ஆம் தேதி வந்து அஸ்வினி நட்சத்திரம் வந்து மாலை 4 மணியோடு முடிஞ்சிடும். ஆனால் இது வந்து ஆரம்பிக்கிறது 5 மணிக்கு மேலே தான் வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அது தவறாக கணிச்சிருக்கிறாங்க. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா மைத்ரேய முகூர்த்தம் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வந்து ஆரம்பிக்குது. அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி 5:34 மணியிலிருந்து 7:22 மணிக்குள்ளே நீங்கள் கடனுக்கான ஒரு சிறு பகுதியை கொடுத்தாலோ இல்லை எடுத்து வைக்கிறதோ ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து நவம்பர் மாதம் 6ஆம் தேதி காலை 7:33 மணியிலிருந்து 9:41 மணி வரைக்கும் இருக்குது. அந்த நேரத்தில் வந்து வீட்டில் ஒரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடனுக்கான சிறு தொகையை எடுத்து வச்சுருங்க. இல்லை கடனுக்கான சிறு தொகையை கொடுக்க முடிஞ்சால் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா கடன் தீரும். இதே வந்து மலேசியா சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைத்ரு முகூர்த்தம் எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி மாலை 6:46 மணியிலிருந்து 8:41 வரைக்கும் வருது. அதே மாதிரி நவம்பர் 6ஆம் தேதி விடிய காலை வந்து பார்த்தீங்கன்னா காலை நேரம் 7:33 மணியிலிருந்து 9:41 மணி வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் கடன் கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் சீக்கிரம் தீரது. நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. ஏன்னா இந்த மைத்ரு முகூர்த்தத்தில் தான் நிறைய பேர் கடன் கட்டி பெரிய அளவில் செல்வாக்க வந்திருக்கிறாங்க. கடன் தீரவே தீராது அப்படிங்கிறவங்க வந்து இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. 100% உங்கள் கடன்கள் தீரது நீங்களே பார்ப்பீங்க. அடுத்தது வந்து இந்த சோடச கலை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் நிறைய பேர் இதை பயன்படுத்தி பெரிய ஆளாக இருக்கிறாங்க, நினச்சது எல்லாமே சாதிச்சிருக்கிறாங்க. இந்த சோடச கலை அப்படிங்கிறது என்னென்னா இதுவும் மாதத்தில் 2 நாட்கள் வரும். அதாவது அமாவாசை பௌர்ணமி நாட்கள். இந்த அமாவாசை திதி முடிஞ்சு பிரதமை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலையும் பௌர்ணமி முடிஞ்சு பிரதமை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலையும் ஒரு 5 வினாடிகள் இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அந்த 5 வினாடிகள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து பிரபஞ்ச சக்தி வந்து நம்மளுக்கு நினைக்கிறத நடத்தி வைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிட்டு உட்காந்துருக்கிறீங்களோ அந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக அது நடத்தி வைக்கும் அப்படிங்கிறது வந்து ஐதீகம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 வினாடிகள் நம்மளுக்கு எப்போ வரும்னு தெரியாது. அதனால் வந்து அமாவாசை முடியக்கூடிய நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியும் அதன் பிறகு 1 மணி நேரத்துக்கு பிறகும் இந்த 2 மணி நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தை நினச்சிட்டே இருந்தோமோ அந்த விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும். இப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சோடசக்கலை அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா இந்தியா நேரப்படி, இந்தியா ஸ்ரீலங்கா நேரப்படி அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வந்து உங்களுக்கு 7:26 மணியிலிருந்து 9:26 வரைக்கும் நடக்குது. அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை பற்றி மட்டும் நம்ம நினச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 5ஆம் தேதி விடிய காலை நள்ளிரவு 1:44 மணிக்கு ஆரம்பித்து 3:44 மணி வரைக்கும் இருக்குது. அதாவது 5ஆம் தேதி விடிய காலை, அதாவது பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி நைட்டு 5ஆம் தேதி விடிய காலை 1:44 மணியிலிருந்து 3:44 மணி வரைக்கும் இருக்குது. அந்த நேரத்துலையுமே நீங்கள் எதை நினச்சிட்ருக்கிறீங்களோ அது 100% நடக்கும். மலேசியா சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி இரவு 10:27 மணியிலிருந்து 12:27 மணி வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 5ஆம் தேதி விடிய காலை 5:16 மணியிலிருந்து 7:16 மணி வரைக்கும் இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த நேரங்களில் வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அதைத்தான் நினச்சிட்டு உட்காந்துருக்கணும். வேண்டாத விஷயங்கள் அந்த நேரத்தில் நினைக்கக்கூடாது. எனக்கு கடன் வரக்கூடாது, நோய் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்ட நினச்சிங்கன்னா அதெல்லாமே திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்துட்டே தான் இருக்கும். கடவுள்கிட்ட அந்த நேரத்தில் நம்ம வழிபாடுகள் பண்ணும்போது கடன் வரக்கூடாதுன்னு வேண்டக்கூடாது, நான் நல்லா பண வசதியோடு இருக்கணும்னு வேண்டணும். அதே மாதிரி எனக்கு நோய் வரக்கூடாதுன்னு வேண்டக்கூடாது, நான் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு வேண்டணும். அதே மாதிரி கஷ்டப்பட்டாச்சு நான் வீடு கட்டணும்னு வேண்டக்கூடாது, நான் வீடு கட்டணும் அவ்வளோதான். கஷ்டப்பட்டாச்சு வீடு கட்டணும்னு வேண்டிங்கன்னா கஷ்டப்பட்டு தான் வீடு கட்ட வேண்டியதாக இருக்கும். அப்போ எனக்கு வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்ட கேட்கணும். அப்போ எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப அங்கே அந்த நேரத்தில் நினச்சிட்டே இருக்கிறீங்களோ அது சீக்கிரமாகவே நடக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் சொல்லலாம், அதே மாதிரி மெடிடேஷன் தவம் இருக்கலாம், அதே மாதிரி மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு என்ன வேணுமோ அதையவே நினச்சிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு 100% நடக்கும். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி செஞ்சு பாருங்க. ஆனால் ஒரே நேரத்தில் நிறைய விஷயங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா ஒரே ஒரு விஷயத்தை நினைச்சிங்கன்னா தான் அது சீக்கிரமாகவே நடக்கும். ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய ப்ரேயர்ஸ் வந்து செதறிடும். ஒரே இடத்துல தோண்டுனா 100 அடியில் தோண்டுனா தங்கம் கிடைக்கும்னா ஒரே இடத்துல 100 அடி தோண்டணும். அங்கே பத்தடி தோண்டினா நம்மளுக்கு தங்கம் கிடைக்காது, மண்ணு தான் கிடைக்கும். அப்போ என்னன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு விஷயம் வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% நீங்கள் நினச்சதை வந்து நடத்த முடியும்.
அதே மாதிரி நம்மளுக்கு இந்த வருஷம் வந்து பார்க்கும்போது இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல வந்து கேதுவோட போய் சேர்ந்திருக்கிறது வந்து சிறப்பு கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் வந்து அக்டோபர் 30ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். அக்டோபர் 30ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நிறைய அலைச்சல்கள், பிரயாணங்கள், டிராவலிங் அதிகமாக போக வேண்டிய சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் கொடுக்கக்கூடிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வந்து நீச்சப்பட்டிருந்தார். நவம்பர் மாதம் 13ஆம் தேதிக்கு பிறகு வாக்கி கணித பிரகாரம் இந்த குரு பயிற்சிங்கிறது வந்து நிகழும். அப்படி நிகழும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் ஸ்தானாதிபதி நீச்சப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு வந்து நோய்கள், உடல் உபாதைகள் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கொடுக்கும். ஆனால் அந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு எதிர்பாராத பணவர்வுகள், புது திடீர் பணவர்வுகள், கணக்கில் வராத பணவர்வுகள் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் வந்து வரக்கூடிய நவம்பர் மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே நடக்கும். தடைப்பட்ட திருமணங்கள், குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர்கள், அந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு சிறப்பானதாக தான் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரயங்களை கொடுத்துட்டு இருந்தக்கூடிய, அலைச்சல்களை கொடுத்துருந்த புதன் பகவான் உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கே உங்களுக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு. நவம்பர் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு, நவம்பர் 2க்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா விரயங்கள் குறைய ஆரம்பிக்கும், கொஞ்சம் உடல் உபாதைகள் அதிகமாகும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரயங்கள், வீண் செலவுகள் அது மாதிரி அதிகமாக கொடுத்துட்டுதான் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கலத்தர ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இத்தனை நாள் வந்து 12ஆம் இடத்தில் இருந்தார். திருமண வாழ்க்கையில் இருந்தக்கூடிய பிணக்குகள், சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அக்டோபர் மாதம் 21ஆம் தேதிக்கு மேலே நிவர்த்தி அடையும். செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கே வர்றாரு. ராசிக்கு வந்துட்டு 7ஆம் இடத்தை உங்களுடைய கலத்தரஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு கணவன் மனைவி உறவு வந்து மேம்படக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் தொழிலில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பண உறவுகள், பணப்புழக்கங்கள் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி 27ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பணப்புழக்கங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நேரத்தை வந்து நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி நீச்சப்பட்டு போய் கிடக்கிறதுனால, சூரிய பகவான் உங்கள் ராசியிலே நீச்சப்பட்டு இருக்கிறதுனால எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் பணம் தங்காது. ஏதாச்சும் ஒரு வீண் செலவுகள், விரயங்கள் அது மாதிரி வந்துட்டே தான் இருக்கும். லாபஸ்தானாதிபதி இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீச்சத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால பணம் வர்றது கண்ணுக்கு தெரியும், ஆனால் எப்படி போகுதுங்கிறதே தெரியாது. அது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாதத்துக்கு 2 நாள் 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு நடக்கும். அந்த நேரத்தில் நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலுமே நம்மளுக்கு ஈஸியாக முடியாது. நிறையா தடங்கல்கள், தடைகள், டிலேவாகக்கூடிய ஒரு அமைப்புகள், சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட ரொம்ப லேட் பண்ணி நம்மளுக்கு வந்து நடக்கும். அந்த காலகட்டத்தில் வந்து சந்திராஷ்டம காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ண மொபைல் மாதிரி இருக்கிறது நல்லது. இந்த புது முயற்சி, புது காரியங்கள், புதிய கையெழுத்து போடுறது, புதுசாக ஒரு ஸ்டார்ட் பண்ணுறது, அதெல்லாமே அந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு நல்லது. இப்போ இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து அக்டோபர் 23ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லாங் டிரைவ் போகிறது, நீங்களாக டிரைவ் பண்ணிட்டு போகிறது, மற்றவங்களுக்கு ஜாமீன் போடுறது, அதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது. ஏன்னா அந்த டயத்தில் வந்து உங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்குது, ஒரு சின்ன பிரச்சனையும் கூட பெருசாக தெரியும். அதே மாதிரி ஒரு பொருள் சாதாரணமாக எப்பவும் கிடைக்கிற பொருள் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது, ஒரு சில நாள் கிடைக்காமலையும் கூட போகும், மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அந்த 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக தான் அமையும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த ராசி பலன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. புதுசாக இந்த சேனல் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அன்பர்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜோதிட ஆலோசனைகள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், எதிர்காலத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கக்கூடிய எண்ணிற்கு வந்து வாட்ஸ்அப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.